السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ونصلي على رسول الكريم. أما بعد، أنبارند سفودر غلاء قرآن سمند مانا ورقلوي هذا وده قرآن نام إنجي ويكا بندم كل ويكا لاما ألد قرآن ويكا كوريا ركا يل ويكا بندما ألد ميل پا خذير دان قرآن ويكا بندما ورقلوي كرانا إذي پورت وريكم குறிப்பாக கண்ணியம் என்ற ஒன்றை பொறுத்தவரைக்கும் வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் அல்லாஹுக்கு சொந்தம், அல்லாஹ் தூதருக்கு சொந்தம், சாலிஹான் அவர்களுக்கு சொந்தம் என்ற திருமறை வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன் என்பது பின்பற்றுதலூடாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அதை நாம் ஓதுவதனூடாக அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கிற விடயத்தில் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் குர்ஆன் விஷயத்தில் பார்க்கலாம். ஒரு மனிதர் குர்ஆனை எங்கே வைக்க வேண்டுமென்றால், நஜீஸான இடங்களை விட்டு அந்த குர்ஆனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், வைப்பதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் ஒரு மனிதர் கீழே வைத்தால் அவர் மீது குற்றம் கிடையாது. குர்ஆனை கீழே வைத்ததினால் பாவம் என்றோ அல்லது பாவத்துக்குரிய செயல் என்றோ நாம் பார்க்க முடியாது. குர்ஆன் நம்ம கையை விட்டு கைதடமாறி கீழே விழுந்தால் கூட சில பேர் அதை எடுத்து முத்தமிடுவார்கள், அதுக்கும் எந்த ஆதாரங்கள் கிடையாது. முத்தமிட வேண்டும், குர்ஆன் கீழே விழுந்து விட்டால் அடுத்து முத்தமிட வேண்டும் என்பதற்கான எந்த ஆதாரமும் மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம சமுதாயம் அந்த மாதிரி செய்யக்கூடிய காட்சியை நாம் அதிகம் பார்க்கிறோம். அப்போ குர்ஆனை நம்ம மேலே வைக்கிறோம், அதாவது பொதுவாக எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு கண்ணியமுடி இருக்கும். உதாரணமாக ஒரு மனிதர் எழுதின புத்தகத்தை கீழே போட்டுட்டு போனால் அவன் மனசு நோகும், ஏன்னா அவன் எழுதின புத்தகம், அவன் கஷ்டப்பட்ட புத்தகம் என்று ஒரு ஒரு உணர்ச்சி ஒன்று இருக்குது. அதே மாதிரி அல்லாஹுடைய வேதம் வேணால் அதுக்கு ஒரு தனி சிறப்பை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் கீழே வைப்பை தப்பு என்பதை விடவும் மேலே வைத்தால் அது சிறந்ததாக அமையும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அப்போ ஒரு சகோதரர் குர்ஆனை கீழே வைத்துட்டு போனார், இது சட்டம் என்று கேட்குறாங்க, அவர் மீது குற்றம் கிடையாது, அது தண்டனைக்குரிய குற்றமோ அல்லது பாவமான காரியமோ கிடையாது. அவமதிக்கும் செயல் இருந்தால் மட்டும்தான் அங்கு உள்ள பிரச்சனையாகும். இன்னமலை அமலு பின்னியாஸ், நீயத்துக்கேற்ற மாதிரி தான் அங்கே வந்துட்டு அதை தீர்மானிக்கப்படும். இப்போ ஒரு காபிர் குர்ஆனை பிச்சான்னு சொன்னால் நம்ம கொந்தளிக்கிறோம், அதே ஒரு முஸ்லீம் குர்ஆனை பிச்சானா கொந்தளிக்க மாட்டோம், கேட்டால் சொல்லுவோம் இது பிஞ்ச குர்ஆன் நான் பத்து வச்சேன்னுவான், ஒரு காபிர் இதை நான் அவமதிச்சேன்னுவோம். அப்போ செயலுக்கு ஏற்ப அந்த எண்ணத்துக்கு ஏற்ப தான் அந்த தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம். அதனால் குர்ஆனை ஓதிட்டு ஒருத்த கீழே வச்சுட்டு போகிறாருன்னா குற்றம் கிடையாது, ஆனால் அவர் அதை தவிர்த்து கொள்வது தான் சிறந்ததாக அமையும். ஏனென்றால் அடுத்தவன் மனசாக இருந்தாலும் என்ன குர்ஆனை இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறானே என்று அடுத்தவன் மனசு நோகிறோம், அல்லது அடுத்தவன் மனசு வேணும் குர்ஆனை இந்த மாதிரி பண்ணுறானே என்ற ஒரு ஒரு நிலை ஏற்படும். அப்போ குர்ஆனில் இதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லாவிட்டாலும் நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு சிந்தனையோடு தான் அதை நாம் என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்க வேண்டும். அதனால் அதுக்குரிய அந்த மக்கள் மத்தியில் உள்ள ஒன்று கொண்டு சிறப்பு வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஆனால் இல்லாத ஒன்றை தூக்கி என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது, உண்மையிலே வச்சுட்டா பெரும் பாவம், அது தப்பு என்றெல்லாம் பேசக்கூடாது. இப்போ குர்ஆனில் வந்துக்கிட்டு ஃபோனில் குர்ஆன் இருக்கும், இப்போ நம்ம பாத்ரூம் போகின்ற பொழுது ஃபோனை வெளியில் வச்சுப்பாங்க, தூக்கிட்டு போயிடுவோம், இப்போ என்ன செய்யுது, ஃபோன் நம்ம எடுத்து தான் போகணும். அப்போ ஃபோனுக்குள்ளே வந்து குர்ஆன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் குர்ஆன் வெளிப்படையாக கையில் இருந்தால்தான் சட்டம், உள்ளுக்குள் இருந்தால் என்னையில் சட்டம் கிடையாது. அப்போ ஹாஃபில் மாதிரி பாத்ரூம் போயிடாது, ஒன்றும் செய்யலாமல் போயிடுவோம், ஏன்னா மனசில் எல்லாம் குர்ஆன் இருக்குது. அப்போ அதனால் குர்ஆனுக்குரிய கண்ணியம், அது ஓதுதல், அதை அடுத்து எத்தி வைத்தல், அதை செயல்படுத்தல் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கீழே வைக்கலமாக வைக்கக்கூடாது, நேரடியாக தடைகள் எவ்வளோ இல்லை என்று இருந்தாலும் அதை அதை அந்தந்த இடத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை பார்ப்பது தான் சிறந்ததாக அமையும். அல்லாஹ் அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.